மதுரை அருகே பூவரச மரத்தின் காயை சாப்பிட்டு குறைவு ஏற்பட்டு தனியார் பள்ளி மாணவர்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் திருமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிலர் அப்பள்ளியின் வளாகத்தில் இருந்த அரச மரத்தின் காயை சாப்பிட்டுள்ளனர் இதனால் அந்த மாணவர்களுக்கு வயிற்று வழி மயக்கம் ஏற்பட்டதால் பன்னிரண்டுக்கு மேற்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனை அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார்